எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனல்ல பார்க்க போறது பொண்ணும் பொருளும் குவியக்கூடிய புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய செல்வ வளங்கள் அனைத்துமே நிறையக்கூடிய ஆடி பெருக்கு திருநாள் அன்னைக்கு பெண்கள் வழிபாடுகள் அனைத்துமே தொடங்குவதற்கு முன்பாக எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கவனமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களும், மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வழிபாடினுடைய பலன்களை 100% பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை தவிர்க்கணுங்கிறதுக்குண்டான விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே இந்த ஆடி பெருக்கு திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்றைக்கி நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது பன்மடங்கு செய்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க புதுமண தம்பதிகள், திருமணமான பெண்கள் அனைவருமே இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மாங்கல்ய சிறடை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி பெண்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே கைகளில் மஞ்சள் சிறடை கட்டி கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் இந்த வாய்ப்பு அமைவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்ல படுது. தீர்க்க ஆயுள் வரத்தை அருளக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த ஆடி பெருக்கு திருநாளை சொல்லுவாங்க. அப்படி அந்த நாள் அன்னைக்கு பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அனைவருமே மஞ்சள் சிறடை கட்டிக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். பொதுவான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே மேலும் மேலும் பெருகுவதற்குண்டான நாள் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு திருமாங்கலி சிறடை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்களினுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அந்த வாய்ப்பு அமைவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. கணவருக்கு தீர்க்க ஆயிலும் பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடி பெருக்கு திருநாள் அன்னைக்கு திருமாங்கலி சிறடை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மேலும் மேலும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது. அதனால வீடுகளில் இந்த ஆடி பெருக்கு பூஜை அனைத்துமே செய்யும் பொழுது எந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கணும், எந்த மாதிரியான பூஜை முறையை நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் கடைபிடிக்கலாங்கிறதுக்குண்டான முழு விளக்க பதிவும் இருக்குதுங்க. அந்த பதிவினுடைய லிங்கை நான் அட்டாச் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில முயற்சிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான பலன்கள் இருக்குது. இப்போ அந்த நாளில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு சில பொருட்கள் வாங்குவது, மங்கள பொருட்கள் வாங்குவது, இல்லை வீட்டில் தங்கம் வெள்ளி வாங்கலாங்கிற யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் வாங்கும் பொழுது மேலும் மேலும் அந்த பொருள் வாங்குவதற்குண்டான அருள் கிடைக்கும். அதனால் குளிகை நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த புதன்கிழமை நாளனைக்கு காலையில் 10:00 to 12:00 அப்படிங்கிற நேரத்தில் வருது. அப்படி அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபரணங்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. திருமாங்கல்யத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்தில் நீங்கள் சேமிப்பு உண்டியல் ஒன்று அமைத்து அந்த சேமிப்பு உண்டியலில் பணம் போட்டுக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக சேமிப்பு பலப்படுவதற்குண்டான அருள் கிடைக்கும். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதிரி விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வீடுகளில் அறுசுவை உணவை சமைப்பது அப்படிங்கிறத செய்வோம். இப்படி நம்ம சமைத்து படையலிட்டு வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு 2-3 பேருக்காவது நம்ம உணவை தானமாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தானங்கள்லேயும் சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது தான் அன்னதானம். அப்படி அந்த அன்னதானத்தை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம மேலும் மேலும் தான தர்மங்கள் செய்வதற்குண்டான அருளும் அதே சமயத்தில் அனைத்து விதமான புண்ணியங்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் அமைவதாக சொல்லப்படுது. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு அமையும் பொழுது தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நீங்கள் வீடுகளுக்கு சுமங்கலி பெண்களை வர சொல்லி அவர்களுக்கு தாம்பூலம் தருவது அப்படிங்கிறது செய்து பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி மங்களம் பெருகக்கூடிய நாள் அன்னைக்கு மூத்த சுமங்கலிகளை வீட்டுக்கு வர சொல்லி அவர்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெறும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆசையானது நமக்கு காக்கும் கவசமாக இருந்து அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் காப்பதாக சொல்லப்படுது. அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் திருமணமான பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கன்னி பெண்களுக்கும் தரலாம், திருமணமான பெண்களுக்கும் தரலாம். திருமணமான பெண்களுக்கு தரும் பொழுது அவங்க மூத்த சுமங்கலிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களிடம் ஆசை பெறுவது அப்படிங்கிறத தவறாமல் செய்துக்கோங்க. அடுத்ததாக 5வது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகாலை நேரத்தில் குளிக்கும் பொழுது மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்யணும். ஒருவேளை ஒரு சிலருக்கு மஞ்சள் சேராது அப்படின்னு சொல்லும் பொழுது 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு அதை நம்ம குளிக்கிற தண்ணீரில் கலந்துட்டு அதுக்கப்புறமா குளிப்பது அப்படிங்கிறதையும் செய்யலாம்.
ஆனால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்ததாக ஆறாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே புத்தாடை அணிவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. புத்தாடை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வாங்கி அணியலாம். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அவங்க கல்யாணத்தின் பொழுது முகூர்த்த நேரத்தில் கட்டின அந்த கல்யாண புடவையை கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி கணவர் மற்றும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு பாரம்பரிய உடையை அணிய சொல்லலாம். கண்டிப்பாக கருப்பு நிறத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது தங்களை மங்களகரமாக தயார்படுத்திட்டு பூஜை செய்யணும். நல்ல புடவை அணிந்து, தலை நிறைய பூ வைத்து, நெற்றி நிறைய குங்குமம் இட்டு, கை நிறைய வளையல்கள் போட்டு நம்ம பூஜைகள் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே வீடுகளில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும். அதனால தவறாமல் இதையும் செய்துக்கோங்க. அடுத்ததா ஏழாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடும் பொழுது பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடலாம். ஒருவேளை நீங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பசுஞ்சாணத்தை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக பஞ்சகவ்யம் கொஞ்சமா எடுத்து அதை தண்ணீர்ல கரைச்சிட்டு அது தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடலாம். ஒருவேளை பஞ்சகவ்யம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை நீங்க வாசல்ல தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோலம் போடலாம். அடுத்ததா எட்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் காமாட்சி தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை அகல் தீபம் ஏற்றினாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அதில் நம்ம ஒரு துண்டு கல்கண்டை சேர்த்து நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த கல்கண்டானது எப்படி தித்திக்குமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு இனிமையாகவும் சந்தோஷத்தோடையும் இருப்பதற்காக இந்த கல்கண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யலாம். அடுத்ததா ஒன்பதாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு உறுப்பினர்களில் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன், மனைவி, குழந்தைகள் இப்படி அனைவருமே அவங்களுடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் பெருகக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம பெறக்கூடிய ஆசீர்வாதமானது நமக்கு பன்மடங்கான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற காரணத்தால் தவறாமல் அனைவருமே செய்துக்கோங்க. அடுத்ததாக பத்தாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் கைகளில் மருதாணி பூசிக்கொண்டு பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. பொதுவாகவே மருதாணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே ஒரு பிடித்தமான பொருள் அப்படிங்கிற காரணத்தால் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் கைகளில் மருதாணி பூசிக்கொண்டு பூஜை செய்யலாம். இப்போ நம்ம இதுவரைக்குமே இந்த ஆடி 18 நாளின் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததா எந்த குறிப்பிட்ட தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம், இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம அடுத்தவர்களுக்கு இரவல் தருவது, கடன் தருவது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கடன் தருவதற்குண்டான சூழ்நிலையை பொறுத்து அதுக்கேற்றாற் போல நீங்கள் தீர்மானம் செய்துக்கோங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம கடன் கொடுப்பது, இரவல் கொடுப்பது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம். அடுத்ததா இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியோடும் இருக்கோமோ அந்த அளவுக்கு அது மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் கடிந்து பேசுவது, சண்டை போடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம். அடுத்ததா மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நீங்கள் வீடுகளில் உணவு சமைக்கும் பொழுது கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறது தவிர்த்துக்கோங்க. பாவக்காய், வெந்தயக்கீரை, வேறு ஏதாவது கசப்பு உணவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சமைப்பதை தவிர்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பூஜை செய்து அனைத்து தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்வோம். அப்படி அந்த தெய்வங்கள் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்யும் பொழுது நல்ல வாசனையுள்ள பொருட்கள் இது எல்லாத்தையுமே வைத்து நம்ம வரவேற்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. கசப்பு நிறைந்த உணவுகளை சமைக்கும் பொழுது அந்த கசப்பு வாடையானது வீடு முழுவதுமே இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம செய்த பூஜைக்குண்டான முழு பலன்களையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால இதையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வீடுகளில் வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறதையும் செய்ய வேண்டாம். பொதுவாகவே நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெய் உருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இப்படி இந்த ஆடி 18 நாளன்னைக்கும் நம்ம வீடுகளில் வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்களான வெற்றிலை, வாழையிலே இது எதையுமே வாட விடாமல் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக ஆடி 18 நாளன்னைக்கு பெண்கள் வீடுகளில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகளை பற்றியும் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த ஆடி 18 நாளின் பொழுது உங்கள் வீடுகளில் வழிபாடுகள் எல்லாத்தையுமே சிறப்பாக மேற்கொண்டு அனைத்து விதமான பலன்களையும் பெறுவதோடு மட்டுமில்லாமல் மேலும் மேலும் செல்வம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்று நல்ல ஒரு சந்தோஷமான, சிறப்பான, முன்னேற்றமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.